எல்இடி விளக்குகளின் வருகை நவீன காலத்தில் ஆட்டோமொபைல் லைட்டிங் தீர்வுகளை முற்றிலும் மாற்றியுள்ளது. இரவில் ஏறக்குறைய ஒவ்வொரு ஓட்டுநரும் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான பிரச்சனை மறுபுறத்தில் இருந்து வரும் காரின் ஹெட்லைட்டுகளின் வெளிச்சம் கண்களை தாக்குவது. எதிர் திசையில் இருந்து வரும் பிரகாசமான ஒளி நேரடியாக நம் டெப்த் பர்செப்ஷன் மற்றும் புறப்பார்வையை இழக்க செய்கிறது மற்றும் கண்மணி விரிவடைந்து தெளிவின்மையை ஏற்படுத்தும். இந்த தற்காலிகமான குருட்டுத்தன்மை அடிக்கடி விபத்துகளுக்கு வழிவகுக்கிறது. ஆனால் அதை தவிர்க்க முடியுமா? முடிந்தவரை கண் கூசுவதை குறைக்க அடுத்த முறை வாகனம் ஓட்டும்போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில குறிப்புகளை இப்போது பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் கல்பனா சுரேஷ், சென்னை கல்பனா கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர். ஹெட்லைட் வெளிச்சத்தில் இருந்து உங்களை எவ்வாறு காப்பாற்றுவது? கண்கள் கூசுவதை குறைக்க சாலைகளில் ஹை பீம் பயன்படுத்த வேண்டாம் என்று வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது சிறந்தது. ஆனால் பலரும் இதனை பின்பற்றுவது இல்லை. அதனால் நீங்களே சில நடவடிக்கைகளை எடுக்கலாம். உங்கள் வண்டியின் விண்ட்ஸ்கிரீன்களின் கண்ணாடிகளை சுத்தமாக வைத்திருங்கள். விண்ட்ஸ்கிரீனின் உட்புறம் மற்றும் வெளிப்புற கண்ணாடியில் அழுக்கு இருந்தால் ஒளி தெறிக்கும், கண் கூச்சம் அதிகரிக்கும். காரின் உட்புற பிளாஸ்டிக்கிலிருந்து சில துகள்கள் உருவாகி கண்ணாடியின் மீது படியலாம். வெறும் கைகளால் விண்ட்ஸ்கிரீனை தொடுவதும் அதனை மழுங்கடிக்கலாம். கண்ணாடி கிளீனர் மற்றும் மென்மையான துணியால் முன் மற்றும் பின் கண்ணாடியின் உட்புறத்தை அடிக்கடி சுத்தம் செய்யவும். ஒரு சுத்தமான தூசி இல்லாத விண்ட்ஷீல் ஒளி விலகாமல் கண்களை கூசும் தன்மையை குறைக்கும். கண்ணாடியில் கீறல்களை தவிர்க்கவும். கண்ணாடியை சுத்தமாக துடைப்பதற்கு முன் எப்போதும் மைக்ரோஃபைபர் துணி அல்லது தண்ணீரை தெளித்து தூசி படலத்தை அகற்றவும். விண்ட்ஷீல்டில் கீறல்கள் விழும் தன்மை உள்ளதால் சுழல் இயக்கத்தில் சுத்தம் செய்யாமல் இருப்பது நல்லது. பிளவுபட்ட கண்ணாடிகளை சீக்கிரம் மாற்றவும், ஏனெனில் விரிசல் ஒளியை விலக செய்து கண் கூச்சத்தை உண்டாக்கும். கார் ஹெட்லைட்டுகளை சுத்தமாக வைத்திருங்கள். இதனால் அவை உகந்த அளவில் வேலை செய்து சரியான பார்வையை வழங்குகின்றன. ஆன்டிகிளார் கோட்டிங் கொண்ட டிரைவிங் லென்ஸுகளை அணியுங்கள். இது மற்ற ஹெட்லைட்டுகளிலிருந்து கண்கள் கூசுவதை வெகுவாக குறைக்கும். மஞ்சள் வண்ண டிரைவிங் லென்ஸுகள் கண் கூசும் தன்மையை குறைக்கின்றது. நீங்கள் ஆன்டிகிளார் லென்ஸுகளை பயன்படுத்தினால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கோட்டிங் தேய்ந்துவிடும். மேலும் அது முன்பு போல் பயனுள்ளதாக இருக்காது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சரியான நேரத்தில் அதை மாற்றவும். உங்கள் கண் பார்வை சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். பிரகாசமான விளக்குகள் வயதானவர்களை மிகவும் பாதிக்கும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. எதிரெதிர் பாதையில் வாகனம் உங்களை கடந்து செல்லும் போது நீங்கள் எப்பொழுதும் கண்களை சுருக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஒரு கண் மருத்துவரை சந்தித்து கண்களை பரிசோதனை செய்து தேவைப்பட்டால் சரியான கண்ணாடி அணிய வேண்டும். மங்கலான வெளிச்சத்தில் பார்க்கும்போது பொருட்களின் பக்கங்கள் அல்லது வெளிப்புறங்களில் கவனம் செலுத்துங்கள். மனித கண்கள் பொருட்களை நேரடியாக பார்ப்பதை விட அதன் விளிம்புகளில் கவனம் செலுத்தும் போது மிக தெளிவாக தெரியும். நாம் வயதாகும் போது ஒளிரும் விளக்குகளிலிருந்து கண் பார்வை மீள்வதற்கான திறன் குறைகிறது. 15 வயதில் கண் பார்வை மீள 1 வினாடிக்கும் சற்று குறைவாகவே ஆகும். 65 வயதில் இதற்கு 9 வினாடிகள் தேவைப்படும். எல்இடி ஹெட்லைட்டுகளை விட ஹெச்ஐடிக்கு ரெக்கவரி டைம் அதிகம். கார்களில் ஹெட்லைட்டுகள் அதிக உயரத்தில் இருப்பதால் ஒளி கண்களை கூச வைக்கும். மேலும் பெரும்பாலான மக்கள் தங்கள் வாகனங்களை தவறான உயரத்தில் பொருத்தப்பட்ட ஹெட்லைட்டுகளுடன் ஓட்டுகிறார்கள். இது கண்மூடித்தனமான விளைவை ஏற்படுத்தும். ஒளிக்கற்றை உங்கள் முகத்தில் நேரடியாக தாக்கும். உங்களை நோக்கி வரும் காரில் ஹை பீம் அல்லது மிகவும் பிரகாசமான எல்இடி ஹெட்லைட்டுகளில் விளக்குகள் இருந்தால் சாலையின் விளிம்பில் உங்கள் பார்வையை நகர்த்தவும். இதன் மூலம் ஹெட்லைட்டுகளிலிருந்து வரும் ஒளிக்கற்றைகள் உங்களை திகைக்க வைக்கும் கோணத்தில் தாக்க முடியாது. டிரைவிங் கண் கண்ணாடி நீல ஒளியை வடிகட்டி மற்ற ஒளி அலைகள் சிதறடிப்பதன் மூலம் எல்இடி ஹெட்லைட்டுகளின் தீவிரத்தை கட்டுப்படுத்தலாம். இரவில் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதற்கு இந்த உதவி குறிப்புகளை பயன்படுத்தவும். நன்றி, வணக்கம்.